ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். எது ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அலுவலகத்தில் ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வேக்கண்ட்டுக்கு நீங்கள் வந்து 26th அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் மெடிக்கல் ஃபீல்ட்லேருந்து யார் யார் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அமர்ந்தீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல்ல வைங்க. ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எது கீழே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டம் 2022-2024, இங்கிலீஷில் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம் 2022-2024. ஓகே, என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, மொத்தம் எத்தனை வேக்கண்ட்னு பார்த்தீங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் மொத்தம் 2 ஆண்டுகள் தான். சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா 65,000 பர் மந்த் சேல்ரி, ப்ளஸ் உங்களுக்கு கூடுதலாக வந்து 10,000, அதாவது மொத்தம் உங்களோட சேல்ரி வந்து 75,000 பர் மந்த்துக்கு இருக்கும். ஆனால் இது மட்டும் 2 வருஷம் தான், அதாவது கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கும், 2 வருஷம் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த ஜாப்க்கு யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதெல்லாம் இனி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த ஜாப்க்கு யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாபை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, ஒன்று யூஜி, இன்னொன்று பிஜிஎம். நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் யூஜிக்கு போகிறேன். யூஜி அதாவது இளங்கலை வந்து யார் யார் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம், பொறியியல், வேளாண்மை, கால்நடை ரிலேட்டடாக படித்தவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது யூஜியில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்களாம் வந்து இவங்க ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் பண்ணவங்க இதில் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் அங்கே வந்து மருத்துவம்னு கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ்ஸும் சரி, நர்சிங்கும் சரி, ரெண்டுமே வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான். பட் நர்சிங் வந்து பண்ணலாமான்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. பட் நர்சிங் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஆக்சுவலி. ஸோ ஃபீஸ் நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. ஸோ நர்சிங்கில் யாராச்சும் பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க மட்டும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா எம்எஸ்சி நர்சிங்காக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை வந்து பண்ணுங்கள். ஓகே, அடுத்து வந்து பிஜி கோர்ஸ். பிஜி கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது நம்ம பிஜியில் வந்து பண்ணியிருக்கணும். எம்எஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி பயாலஜி அப்படி பண்ணியிருக்கவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை நான் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அங்கே உள்ளே போனீங்கன்னா ப்ளூ கலர் மார்க் இருக்கும். ஸோ அங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோன்லேயே வந்து டேரெக்டாக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தான் அவங்க கொடுத்துருக்க கைட்லைன்ஸ். ஸோ கைட்லைன்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் இந்தந்த இடத்துல தான் வந்து இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து யார் யார் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃப்ரண்ட்லேயே வந்து சின்னதாக கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் கொடுத்த எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து பிஹெச்டியோ அப்படி இல்லைனா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருந்தாலும் உங்களுக்கு வந்து மோர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறத அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேஸ்ட்டுக்கு ரிலேட்டடாக ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யார் யார் அப்ளை பண்ணாமோ அப்படி வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களை வந்து அவங்க எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வச்சு தான் உங்களை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. முதற்கட்ட தேர்வு, விரிவான தேர்வு, அதுக்கடுத்து நேர்முக தேர்வு. முதற்கட்ட தேர்வுனா வந்து கம்ப்யூட்டரை நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து விரிவான தேர்வை நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நாட் ஷேட் பண்ணுறது ஓஎம்ஆர் ஷீட் வச்சு நம்ம ஷேட் பண்ணுறது கிடையாது. இது வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். குரூப் 2 மெயின் எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா? ஸோ அப்போ வந்து எழுதுருவாங்கள்ல. ஸோ அதே தான், அதே பேட்டர்ன் தான் இதுலையுமே நம்ம எழுதுகிற மாதிரி தான் வந்து இது வந்து இருக்கும். லாஸ்ட்டாக நேர்முக தேர்வு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா அது ரிலேட்டடாக அவங்க வந்து க்வெஷ்சன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் மார்க் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் 0.33 வந்து குறைக்கப்படும் அப்படின்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தான் அவங்க ஓவராலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். தென் லாஸ்ட்டாக வந்து என்னென்ன டேட்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யார் வந்து அப்ளை பண்ணமோ ஃபுல்லாக இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லாம் அவங்க வந்து
கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து அதை வந்து ரீட் பண்ணுறேன். இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்போதுலேருந்து அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதியிலேருந்தே வந்து அப்ளை பண்ணால் போதும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/6/2022 தான் வந்து லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. மின்னணு அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்யும் நாள்னா 25/6/2022 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து அவங்க ஓவராலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே, இந்த ஜாப்க்கு நர்சிங் பண்ணவங்களுமே வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், பிகாஸ் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். சேலரிமே வந்து 75,000 பர் மந்த், பட் 2 இயர்ஸ் கான்ட்ராக்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் சேலரி வந்து ஹையாக தான் வந்து கிடைக்குது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் வைங்க.